ஹாசன் இப்போ இந்தியன் டூ கல்கி ஆகிய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து மணிரத்னம் இயக்கத்துல ஒரு படத்துல நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. KH 233 அப்படின்ற டைட்டில் உருவாக்குற இந்த படத்துக்கு ஆர் ரஹ்மான் மியூசிக் பண்றாரு. இந்த படத்தோட டீசர் பத்தி கமல் அப்டேட் கொடுத்திருந்த நிலையில இப்போ ரசிகர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. கமல் நடிச்சிருக்க இந்தியன் டூ படத்துக்கு அதிக எதிர்பார்ப்பு காணப்படுது. இந்த படம் மூலமா பல வருஷங்கள் இடைவெளிக்கு அப்புறமா சங்கர் இயக்கத்துல நடிச்சிருக்காரு நம்ம கமல். 1996 வெளியான இந்தியன் படத்தோட இரண்டாம் பாகமாகவும் இது உருவாக்கி இருக்குது. அதே போல சுமார் 33 ஆண்டுகளுக்கு அப்புறமா இயக்குனர் மணிரத்னத்தோட இணையறாரு கமல்ஹாசன். தமிழ்ல வெளியான கிளாசிக் திரைப்படமான நாயகனுக்கு அப்புறமா கமல் மணிரத்னம் கூட்டணி மறுபடியும் இணைஞ்சிருக்கு. இதை பத்தின அப்டேட் கடந்த ஆண்டு கமல் பிறந்தநாள் ஸ்பெஷலா வெளியானது. அப்போ பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்ல பிஸியா இருந்தாரு மணிரத்னம். அதே போல கமல்ஹாசனும் இந்தியன் டூ கல்கி படங்களோட படப்பிடிப்புல பங்கேற்று வந்தாரு. இந்த நிலையில இப்போ KH 233 படத்தை தொடங்க கமலும் மணிரத்னமும் முடிவு செஞ்சிருக்காங்க. அதுக்கான முதற்கட்ட ஷூட்டிங் இந்த வாரம் நடந்து முடிஞ்சிருக்கு. இது பத்தி கடந்த வாரம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கமல்ஹாசன் கூட சொல்லியிருந்தாரு. அதாவது அடுத்த மாதம் 7ஆம் தேதி தன்னோட பிறந்த நாளை முன்னிட்டு கமல்ஹாசன் 233 டீசர் வெளியாகும்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கான ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாரு. அதன்படி இப்போ KH 233 டீசருக்கான ஷூட்டிங் முடிஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இது பத்தி ராஜ்கமல் பிலிம்ஸ் தன்னோட ட்விட்டர்ல அப்டேட் கொடுத்திருக்காங்க. அதில் KH 233 அப்படின்ற போர்ட் பின்னணியில் கமல்ஹாசனும் மணிரத்னமும் சிரிச்சிட்டு இருக்கிற போட்டோ வெளியாகியிருக்குது. மேலும் இந்திய சினிமாவோட ஒருங்கிணைந்த சக்திகள் இனி கொண்டாட்டம் தான் அப்படின்ற கேப்ஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக KH 233 டீசர் ரெடியாயிடுச்சு அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆகி இருக்குது. உலக நாயகன் கமல்ஹாசன் மணிரத்னம் யார் ரஹ்மான் கூட்டணி முதன் முறையாக இணையும் KH 233 ரசிகர்களுக்கான ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. முக்கியமாக இது நாயகன் படத்தோட இரண்டாம் பாகமாக இருந்தால் இன்னும் தரமாக இருக்கும்னு ரசிகர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நவம்பர் 7ஆம் தேதி வெளியாகிற டீசரில் படம் பற்றின விஷயங்கள்லாம் தெரிய வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா எஜி மாடர்ன் மீடியா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.